Brothers and sisters, to another episode of Bride Get Ready. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மணவாட்டியே ஆயத்தப்படி என்ற மற்றும் ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். For the past several weeks, we have been studying about the oil of myrrh. கடந்த பல வாரங்களாக வெள்ளை போல தைலத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். And what oil of myrrh signifies? இந்த வெள்ளை போல தைலம் எதற்கு முக்கியமான அடையாளமாக இருக்கிறது? We studied that it signified the crucifying of the flesh. மாம்சத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பதற்கு அது அடையாளமாக இருக்குது என்பதை கவனித்தோம். You know, when an offering is offered, ஒரு பலி செலுத்தப்படும் பொழுது பார்ப்போமானால், is burned with fire. அது அக்னியினால் தகனிக்கப்பட்டுவிடும். And the smoke rises up before God. தேவனுக்கு முன்பாக அதன் புகை எழும்பி செல்லும். Although a natural fat of an animal is burned, இயற்கையான ஒரு மிருகத்தின் கொழுப்பு தகனிக்கப்பட்டாலும், and dark physical black smoke rises up, சரீரப்பிரகாரமான ஒரு கரிய புகை மேலெழும்பி செல்லும். The Bible tells us that that smoke has a spiritual smell. அந்த புகைக்கு ஒரு ஆவிக்குரிய வாசனை இருக்கிறது என்பதை வேதம் வலியுறுத்துகிறது. How can we say that? அதை எப்படி சொல்லலாம்? If you read Genesis chapter 9, ஆதியாகமம் 9 அதிகாரத்தை படிப்பீர்களானால், when the prophet Noah came out of the ark after the water subsided, பெருவெள்ள தண்ணீர் எல்லாம் வடிந்த பின்பு தீர்க்கதரிசி நோவா அவர்கள் அந்த பேழையிலிருந்து வெளியே இறங்கி வரும்போது, as soon as he stepped foot on the ground, அவர் காய்ந்த வெட்டாந்தரையில் தன்னுடைய காலடி தடத்தை பதித்த உடனே, he made an altar for God, தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டினார். Knelt down and lifted up his hands. உலங்கால் படியிட்டு தன் கரங்களை உயர்த்தினார். And offered a sacrifice on the altar. அந்த பலிபீடத்தின் மேல் ஒரு தகன பலி செலுத்தினார். And when the smoke rose up, அந்த பலியிலிருந்து புகை மேலெழுந்த போது, the word of God tells us, தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, God smelled a sweet offering. தேவன் அந்த இனிமையான சுகந்த பலியை நுகர்ந்தார். Now pause and think. ஒரு கணம் சற்று நிறுத்தி சிந்தித்து பாருங்கள். It was a physical animal that Noah offered. நோவா அங்கே ஒரு மிருகத்தை தகன பலியாக செலுத்தினார். And it was a physical fire that came out. கண்களுக்கு முன்பாக பார்க்கக்கூடிய ஒரு அக்கினி அங்கிருந்து எழும்புகிறது. And it was a physical smoke of black smoke that rose up. பார்க்கக்கூடிய ஒரு கரிய புகை அதிலிருந்து எழும்பி வருகிறது. But everything was done in the natural. எல்லாமே இயற்கையாக நடைமுறையில் செய்யப்பட்ட காரியம். But what was done in the natural, இயற்கையாகவே நடைமுறையில் செய்யப்பட்ட அந்த காரியம், it signified what came from the heart. இருதயத்துக்குள்ளிருந்து வெளியே வந்ததை அடையாளப்படுத்தி முக்கியப்படுத்தியது. The prophet Noah was so grateful and thankful to God for saving him. நோவா தீர்க்கதரிசி அவர்கள் பெருவெள்ள அழிவுக்கு தன்னை தப்புவித்ததற்காக தேவனுக்கு நன்றி பெருக்குள்ளவராய் இருக்கிறார். He was so thankful to God for protecting them. தேவன் அவர்களை பாதுகாத்த தயவுக்காக தேவனிடத்தில் அளவு கடந்த நன்றி உள்ளவராய் இருக்கிறார். So it was a heart of thanksgiving that made him offer that sacrifice. நன்றி சொல்லக்கூடிய இருதயம் தான் தேவனுக்குன்பாக அவரை அந்த சர்வாங்க தகன பலி செலுத்த வைத்தது. That was what God saw. அதைத்தான் தேவன் கண்டார். That was what he smelled. அதைத்தான் தேவன் நுகர்ந்தார். Just like a physical offering on the altar, பலிபீடத்தின் மேல் எழுத்தின்படியே ஒரு மிருகத்தை பலி செலுத்தியது போலவே, when Noah offered a sacrifice of thanksgiving, தன்னுடைய இருதயத்துக்குள்ளிருந்து ஒரு நன்றி பலியை நோவா தேவனுக்கு படைக்கும் போது, that sacrifice brought forth a spiritual smoke. அந்த பலி ஒரு ஆவிக்குரிய புகையை வெளிப்படுத்தியது. And God smelled. தேவன் அதை நுகர்ந்தார். Smell. A sweet smell offering. ஒரு இனிமையான சுகந்த வாசனையாக அந்த பலியை
தேவன் தன் உள்ளுக்குள் நுகர்ந்து எடுத்து கொண்டார். And it was pleasing to God. அது தேவனுக்கு பிரியமா இருந்தது. And in the book of 2 Corinthians we read like this. 2 கொரிந்தியர் புத்தகத்தில் இப்படி படிக்கிறோம். When we live a life of sacrifice and dedication. இப்படி நம்மை தியாகமாய் தேவனுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழும் போது, Live a life of crucifying the flesh. மாம்சத்தை சிலுவையில் அறையுண்ட ஒரு வாழ்க்கையை வாழும் போது, The scriptures tells us. பரிசுத்த வேத வாக்கியங்கள் சொல்லுகின்றன. Our life will be a sweet savor offering unto God. நம்முடைய ஜீவியமே தேவனுக்கு சுகந்த வாசனை பலியாய் இருக்குமா? God will smell a sweet smell coming out from us. நமக்குள்ள இருந்து ஒரு இனிமையான சுகந்த வாசனை வெளிவர தேவனை நுகர்ந்து கொள்வாராம். That is the offering of the oil of myrrh. வெள்ளை போல தைல பலி என்றால் அதுவே ஆகும். Now let's go to the next ingredient that Esther used to beautify herself. எஸ்தர் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு பயன்படுத்திய அடுத்த ஒரு மூலப்பொருளை கவனிப்போம். Cinnamon. கருவாப்பட்டை. And in the Hebrew, it is called cinnamon. எபிரேய மொழியிலே அது சின்னமோன் என்று அழைக்கப்படுகிறது. And it is called a cinnamon bark. கருவாப்பட்டை. You may have seen cinnamon. நீங்கள் கருவாப்பட்டையை கட்டாயம் பார்த்திருப்பீர்கள். This is a common ingredient that we use in cooking. பொதுவாக நம்முடைய சமையல் உணவிலே நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலப்பொருளாகும். It's a long bark that is rolled up. அது அப்படியே சுருளாய் சுருட்டப்பட்டிருக்கும் சுருள் பட்டை. And when we use it for cooking. அதை உணவு சமைக்க நாம் பயன்படுத்தும் போது, the cook smells nice. ஆகாரம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். And when it's grounded to powder. அதை பொடியாய் அரைக்கும் போது, that cinnamon powder has medicinal values. கருவாப்பட்டை தூளிலே நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கின்றன. And when the cinnamon is burned, அந்த கருவாப்பட்டை எரிக்கப்படும் போது, it emits an odor that comes out of it. அதற்குள்ளிருந்து ஒரு இனிமையான நறுமணம் தவழ்ந்து வரும். Now what does this signify? இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? Holiness of heart. இருதயத்தின் பரிசுத்தத்தை குறிக்கிறது. So the next ingredient that a bride should use to beautify herself is to have holiness of heart. ஒரு மனவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு பயன்படுத்த வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு மூலப்பொருள் இருதயத்தின் பரிசுத்தமாகும். In Leviticus chapter 8 verse 12. லேவியராகமும் 8 அதிகாரத்தின் 12 வசனத்தில், Matthew chapter 5 verse 8. மத்தேயு 5 அதிகாரத்தின் 8 வசனத்திலும், Hebrews chapter 12 verse 14. எபிரேயர் 12 14 வசனமும், These three scriptures stress the importance of having holiness in the heart. இருதயத்திலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மூன்று வசனங்களும் ஆணித்தரமாய் வலியுறுத்துகின்றன. This cinnamon grows in an enclosed garden. ஒரு அடைக்கப்பட்ட தோட்டத்தில்தான் இந்த கருவாப்பட்டை வளர்ந்து செழிக்கும். You may remember reading this in the book of Song of Solomon's. உன்னத பாட்டு புத்தகத்திலே இதை படித்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். So now I want you to ponder a little bit deeper. இப்பொழுதும் சற்று ஆழமாய் இதை குறித்து நீங்கள் சிந்திக்கும்படி விரும்புகிறேன். I hope you have your notebook and your Bible with you. உங்களோடு கூட உங்கள் பரிசுத்த வேத புத்தகத்தோடு எழுதுகிற குறிப்பேட்டையும் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். This is not just a preaching message but a study. இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஒரு வேத பாட ஆய்வாகும். So in the Song of Solomon's we read that This cinnamon grows in an enclosed garden. கருவாப்பட்டை செடி அடைக்கப்பட்ட ஒரு தோட்டத்துக்குள் தான் வளரும் என்பதை உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து படிக்கிறோம். What is an enclosed garden? அடைக்கப்பட்ட தோட்டம் என்றால் என்ன? When you buy a piece of land. நீங்கள் ஒரு இடத்தை வாங்கும் போது, before you construct a house. அந்த நிலத்தில் ஒரு வீட்டை கட்டுவதற்கு முன்பு, the first thing that anyone will do is put a fencing around their property. யாரானாலும் சரி, முதலாவது உங்களுடைய நிலத்தை சொத்தை சுற்றிலும் ஒரு நல்ல வேலி அடைப்பீர்கள். Even if it is a government property. அப்படியே அரசாங்க சொத்தா இருந்தாலும் கூட, put a sign outside the land. அந்த நிலத்துக்கு வெளியே ஒரு அடையாள பலகை போடுவோம். No trespassing. யாரும் அத்துமீறி ஆக்கிரமிக்க கூடாது. Private property. இது தனியார் உடைமை. Or government property. அல்லது இந்த இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. So they put a fencing around the property to signifies this is not open for anyone.
இது எல்லாருடைய பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு உரியதல்ல, தனியார் உடைமை என்பதை குறிக்கும் ஒரு அடையாள பலகையுட்ட வேலி அடைத்திருப்போம். Only the owner can come into the land. நிலத்தின் உரிமையாளர் மட்டும்தான் அந்த இடத்துக்குள் வர முடியும். The same manner. அதே விதமாகத்தான் The Holy Bible tells us that you are an enclosed garden. நீங்கள் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்கிறீர்கள் என்பதை பரிசுத்த வேதம் தெளிவாக வரையறுக்கிறது. When the Lord Jesus Christ died on the cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபோது 2 Corinthians 11:2 tells us. 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தின் 2 வசனம் நமக்கு சொல்கிறது. We have been espoused to the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோமாம். Which means now we become an enclosed garden and the Lord is our bridegroom and we are his property. அப்படி என்றால் நாம் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமாய் இருக்கிறோம். கர்த்தர் இயேசு நம்முடைய நேச மணவாளன், நாமே அவருடைய மணவாட்டி என்பதை குறிக்கும். Right now you may call to remembrance one thing. இப்போது ஒரு காரியம் உங்களுடைய மனதுக்கு நினைவுக்கு வரலாம். In Genesis chapter 2 we read. ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே படிக்கிறோம். When God made the earth and all the things in it. பூமியையும் பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின போது. And there was a place on earth called Eden. இந்த பூமியிலே ஏதேன் என்கிற ஒரு இடத்தை உண்டாக்கினார். And on the eastern part of Eden, God made a garden. பாருங்கள், அந்த ஏதேனின் கிழக்கிலே தேவன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். Many people mistakenly think like this. அநேகர் தவறுதலாக தெரியாமல் இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். That the whole place is the garden. அந்த இடம் முழுவதுமே ஒரு தோட்டமாக இருந்ததாக தப்பெண்ணம் கொண்டிருக்கிறார்கள். No, 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 no. The whole place is called Eden. அப்படி அல்லவே அல்ல, அந்த இடம் முழுவதும் ஏதேன் என்று அழைக்கப்பட்டது. And on the eastern far away part is a small garden. தூரத்திலே கிழக்கில் இருந்த பகுதியிலே ஒரு சிறிய தோட்டம் இருந்தது. And the garden is an enclosed garden. அந்த தோட்டம் வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாகும். And God made man and put him there. தேவன் மனிதனை உண்டாக்கி அந்த தோட்டத்துக்குள் வைத்தார். In an enclosed place. ஒரு அடைக்கப்பட்ட இடத்துக்குள் வைத்தார். Why? ஏன்? He told Adam to till the ground. அந்த நிலத்தை பண்படுத்தபடி ஆதாமிடம் சொன்னார். To tend to the garden. அந்த தோட்டத்தை பராமரிக்கும்படி சொன்னார். That was what he was told to do. அதைத்தான் ஆதாம் செய்யும்படி அவருக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. What does this signify? இது நமக்கு எதை குறிக்கிறது? To bring forth the beauties of holiness. பரிசுத்தத்தின் அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டும். God put him far away in one place. தேவன் தூரத்தில் ஒரு இடத்தில் அவரை வைத்து to perfect him before he can be brought in the center of Eden to stay with God forever and forever. என்றென்றைக்குமாய் நித்திய காலத்துக்கு தேவனோடு கூடவே தங்கி வாசம் பண்ணக்கூடிய தோட்டத்தின் மைய பக்கத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்குரிய ஆயத்தத்தில் அவரை பூரணப்படுத்தும்படி அங்கே வைத்திருந்தார். Now let's meditate a little deeper now. இப்பொழுதும் சற்று ஆழமாக தியானிப்போமா? I'm sure you can remember how the tabernacle of Moses looks like. மோசேயின் ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் நினைவில் பார்க்க முடியும். If you read Exodus chapter 28 to 31. யாத்ராகம புத்தகத்தின் 28 முதல் 31 அதிகாரம் வரை கருத்தாய் படித்தால் it gives us detailed explanations about how the tabernacle consisted. அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி அமைந்திருந்தது என்பதை பற்றிய எல்லா விவரங்களும் துல்லியமாய் தொகுக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். And there are three compartments in the tabernacle. ஆசரிப்பு கூடாரத்துக்குள் மூன்று பிரிவுகள் இருந்தன. And in the center or to the far end of the tabernacle is the most holy place where the presence of God was. ஆசரிப்பு கூடாரத்தின் மையப்பகுதியை கடந்து கடைநிலை பகுதியிலே தேவனுடைய உடன்படிக்கையின் பிரசன்னம் தங்கியிருந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அமைந்திருந்தது. And on the opposite and far out of the tabernacle was the altar of burnt sacrifice. அதற்கு அப்படியே எதிர் திசையிலே ஆசரிப்பு கூடாரவாசலுக்கு வெளியிலே தகன பலிபீடம் அமைந்திருந்தது. So which means the altar of burnt sacrifice was outside the three compartments
of the tabernacle. ஆசரிப்பு கூடாரத்தின் மூன்று பிரிவுகளுக்கும் வெளியின் ஆரம்ப முகப்பில் சர்வாங்க தகன பலிபீடம் அமைந்திருந்தது என்பதை பார்க்கிறோம். So what do they do there? ஆகவே அவர்கள் அங்கே என்ன செய்வார்கள்? Cut all the animals for sacrifice. பலி செலுத்தப்படுகிற மிருக ஜீவன்களை எல்லாம் அங்கே துண்டிப்பார்கள். So they were cutting the animals. மிருக ஜீவன்களை வெட்டுகிறார்கள். All the animals were brought there. அங்கே எல்லா மிருக ஜீவனும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டன. And all the animal parts were removed from them. மிருக ஜீவன்களுடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் அகற்றப்பட்டன. Then the fat of the animal is burned. மிருகத்தின் கொழுப்பு தகனிக்கப்பட்டது. And all the inner parts of the animal are thrown outside. மிருகத்தில் அகற்றப்பட வேண்டிய உள்ளிருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே புறம்பாய் வீசி எறியப்பட்டன. And the best part of the goat is kept one side for the priest to eat. அந்த ஆட்டின் மிக சிறந்த பகுதி ஆசாரியனுடைய போஜனத்துக்காக தனித்து வைக்கப்பட்டது. All this is done outside the tabernacle. இவைகள் அனைத்தும் ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிமுக வாசலில் செய்யப்பட்டன. This is similar to what God told Adam to do. இதே காரியத்தான் தேவன் ஆதாமிடம் செய்யும்படி சொல்லப்பட்டதற்கு இணையானது. The garden is far away from the central place. மைய இடத்திலிருந்து தோட்டம் தூரமாய் ஒரு மூலையில் அமைந்திருந்தது. And there Adam was told to tend the garden and to till the garden. அங்கே ஆதாம் அந்த நிலத்தை உழுது பண்படுத்த வேண்டும் என்று தேவன் சொன்னார். He has to prepare his heart outside the tabernacle. ஆசரிப்பு கூடாரமாகிய தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு வெளியே இருந்து அவர் தன் இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். And as he prepares his heart in holiness and as he matures, பரிசுத்தத்தில் தன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அந்த அனுபவத்தில் அவர் வளர்ந்து தேரும் போது, and as he grows in grace, அந்த கிருபையில் அவர் தேர்ச்சி அடையும் போது, grows in wisdom and knowledge of God, தேவனை அறிகிற அறிவிலும் ஞானத்திலும் அவர் விருத்தி அடைந்து பெருகும் போது, Ephesians chapter 1 verse 18 tells us, எபேசியர் முதலாம் அதிகாரத்தின் 18 வசனமுக்கு சொல்லுகிறது, we should grow in the knowledge of God, the length, the breadth, the depth and the height. தேவனுடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் என்பதை பற்றிய அறிவிலே நாம் வளர்ந்து விருத்தி அடைந்து பெருக வேண்டுமாம். That is called the perfection of the bond of love. பூரண கட்டாகிய அன்பின் வளர்ந்து பூரணமடைதலை குறிக்கும். This is the secret that the apostle Paul writes in 1 Corinthians chapter 13 verse 1. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இந்த ரகசியத்தை குறித்து தான் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தின் முதல் வசனத்தில் குறிப்பிடுகிறார். In 1 Corinthians chapter 12 he writes about the gifts of the Holy Spirit. 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை குறித்து வரிசைப்படுத்தி எழுதுகிறார். He talks about the different styles how God works. தேவன் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்ற பல்வேறு பாணிகளை அவர் உத்திகளாய் தொகுக்கிறார். You know, we have very misconstrued idea about the works of God. தேவனுடைய கிரியைகளை குறித்து நாம் மிகவும் தவறான கருத்துக்களை மனதுக்குள்ளே தக்க வைத்திருக்கிறோம். But if you read 1 Corinthians chapter 12 very carefully, ஆனாலும் 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தை மிகவும் கவனமாய் கருத்தாய் படித்தால், the apostle Paul details the administration style of God. தேவாதி தேவனுடைய நிர்வாக பாணியின் முறையை பவுலடியார் தெளிவாக வகைப்படுத்துவதை பார்க்க முடியும். And then he writes about the operations of the different works of the Lord Jesus. அதை தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பல்வேறு செயல்களை அவர் எப்படியெல்லாம் கிரியைகளாக நடப்பிக்கிறார் என்று வரிசைப்படுத்துகிறார். And then he details about the diversity of the manifestation of the Holy Spirit. அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் எத்தனை விதங்களில் பல்வேறு நிலைகளில் வெளிப்படுத்துகிறார் என்பதை தொகுக்கிறார். So in that scripture he details the different working styles and the administrative system of God the Father, God the Son, God the Holy Spirit. 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன், திருக்குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானுடைய தேவனுடைய பல்வேறு வகைப்பட்ட நிர்வாக செயல்திறனுடைய வேலைப்பாடுகளை அவர் தெளிவுற விவரிக்கிறதை அறிய வேண்டும். So if we study the scriptures very carefully, பரிசுத்த வேத வாக்கியங்களை மிகவும் கருத்தாய் படித்தால் தான், then we'll stop criticizing about others. மற்றவர்களை குறித்து தெரியாமல் குறை சொல்லி குற்றப்படுத்துகிற தன்மையை நிறுத்துவோம்.
God works in different mysterious ways. நமக்கு புரியாத நாம் அறியாத எத்தனையோ பல வழிகளில் தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். God does not use two person alike in the same manner. ரெண்டு பேரை ஒரே விதமாக தேவன் பயன்படுத்துவதில்லை. That is his style of administration. தேவனுடைய நிர்வாக விசேஷித்த பாணியே இதுதான். For example, உதாரணத்திற்கு the prophet Elijah frequently had visitations from angels. எலியா தீர்க்கதரிசி அவர்கள் அடிக்கடியாக தேவ தூதர்களால் சந்திக்கப்பட்டார். And he worked closely with angels. தேவ தூதர்களோடு மிகவும் நெருங்கி ஊழியம் செய்தார். You don't read of that concerning his successor Elisha. அதைப் போலவே எலியாவுடைய அடுத்த வெற்றியாளராய் வந்த எலிசா தேவத்தூதரோடு இணைந்து ஊழியம் செய்ததாக நீங்கள் படிக்கவே முடியாது. And neither do you read about such thing in the lives of the prophet Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையை குறித்தும் அப்படிப்பட்ட காரியங்களை படிக்க முடியாது. Or Jeremiah. அல்லது எரேமியாவும் அப்படி இருந்ததில்லை. Or the minor prophets after Daniel onwards. ஏன் தானியேலை பின்தொடர்ந்து வந்த சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவரும் எலியாவை போல ஊழியம் செய்ததில்லை. We should omit Zechariah because he had frequent visitations from angels. இதில் சகரியா மட்டும் விதிவிலக்கு. ஏன் அவர் அடிக்கடியாக தூதர்களோடு கூட சிறப்பு சந்திப்பு அடைந்த ஒரு தீர்க்கதரிசி. And the last Old Testament prophet John the Baptist. பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசியாய் வந்த யோவான் ஸ்நானனையும் அறிய வேண்டும். He did not have any frequent visitations or working together with angels. தேவ தூதரோடு கூட இணைந்து ஊழியம் செய்ததாகவோ அடிக்கடி தூதரால் சந்திக்கப்பட்டார் என்றோ அவரை குறித்து நாம் படிக்க முடியாது. But all of them are prophets. அனைவரும் தீர்க்கதரிசிகள்தான். But their style of workings were different. ஆனால் அவரவர்கள் தீர்க்கதரிசிகளாய் தங்கள் ஊழியத்தை நிறைவேற்றின பாணி முறையும் வித்தியாசமானதாகும். The prophets Elijah and Elisha did great signs and wonders. எலியா தீர்க்கதரிசியும் எலிசா தீர்க்கதரிசிகளும் மாபெரும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தினார்கள். But you don't read other prophets doing great signs and wonders. மற்ற தீர்க்கதரிசிகள் இவர்களைப் போல பிரமிக்க வைக்கும் அற்புத அடையாளங்களை செய்ததாக படிக்கவே முடியாது. So can we then say just because one prophet didn't have the visitation of angels, so the other prophet who claims to have visitation from angels, he is telling lies? ஒரு தீர்க்கதரிசி தேவ தூதனிடத்திலிருந்து எந்த தனிப்பட்ட சந்திப்பையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதினால் தீர்க்கதரிசி தேவ தூதனால் சந்திக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது அவர் பொய் சொல்கிறார் என்று சொல்லிவிட முடியுமா? So let us not be ignorant of the ways and the works of God. தேவாதி தேவன் செயல்படும் வழிகளையும் அவர் கிரியை நடப்பிக்கும் விதத்தையும் அறியாதவர்களாய் காணப்பட வேண்டாம். So let us not sin with our mouth by criticizing others. தெரியாமல் மற்றவர்களை குறித்து வாய்திறந்து குறை சொல்லி குற்றப்படுத்துகிற பாவத்துக்குள் நாம் உட்படாதிருப்போமாக. The ways of God are beyond the understanding and imagination of mortal men. தேவாதி தேவனுடைய வழிகளும் கிரியை செய்யும் விதமும் சாவுக்கேதமான மனிதர்களுடைய மூளை அறிவுக்கும் கிரகிக்கும் திறனுக்கும் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்ட மகத்துவமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Before we close, I want you to open your Bible to 1 Corinthians chapter 12. இந்த நாளின் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக வேதத்தை திறந்து 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தை தயவு செய்து பாருங்கள். And we will read from verses 4 to 7. 4 வசனம் முதல் 7 வசனம் வரை வாசிப்போம். Now there are diversities of gifts but the same Holy Spirit. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. So what is the work of the Holy Spirit? ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்ன? To distribute his gifts to everyone in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்க அவயவமாய் இருக்கிற அனைவருக்கும் வரங்களை பகிர்ந்தளிப்பதுதான் அவரது கிரியை. And verse 11 tells us. 11 வசனமக்கு என்ன சொல்கிறது பாருங்கள். The very same spirit dividing to every man severally as he will. அந்த ஒரே ஆவியானவர் தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். So this is the work of the Holy Spirit. ஆக இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையாகும். That means, அப்படி என்றால் not two person will have the same gifts. இருவருக்கு ஒரே வரம் ஒன்று போல் இருக்காது என்பது தெளிவாகிறது. And none of us should feel deprived of the gifts because it is the Holy Spirit that equally divides to everybody. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் சரி சமமாய் பகிர்ந்து பங்கிட்டு கொடுக்கிறபடியினால் ஐயோ எனக்கு அந்த வரம் இல்லையே என்று ஒருவரும் குறைபட்டு கொள்ள அவசியம் இல்லை. Now look at verse 5. ஐந்தாவது வசனத்தை பாருங்க இப்போ. And there are differences of administrations
but the same Lord Jesus. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. And this we see in Ephesians chapter 4. இதை தான் எபேசியர் 4 அதிகாரத்திலே பார்க்கிறோம். How when the Lord Jesus ascended up to heaven. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்துக்குள் ஏறிச் சென்ற பின்பு, He gave gifts to the church. திருச்சபைக்கு அவர் வரங்களை பகிர்ந்தளித்தார் என்று பார்க்கிறோம். What gifts did he give? என்ன வரங்களை அவர் கொடுத்தார்? Ephesians chapter 4 verse 11. And he gave some apostles and some prophets and some evangelists and some pastors and teachers. தமிழிலே 13 வசனத்தில் பாருங்கள், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். This is the administrative work of the Lord Jesus Christ. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தில் நிர்வகிக்கும் ஊழிய கிரியை. Now look at verse 6. இப்பொழுது 6 வசனத்தை பாருங்க. In 1 Corinthians chapter 12. 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தின் 6 வசனம். And there are diversities of operations, but it is the same God who works all in all. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. What does this mean? இது எதை குறிக்கிறது? In Exodus chapter 3. யாத்திராகமம் 3 அதிகாரத்தில் you'll read that God used the prophet Moses by using his rod. மோசே தீர்க்கதரிசியினுடைய கோலை கொண்டு கர்த்தர் அவரை பயன்படுத்தியதை பார்க்க முடியும். In 1 Kings chapter 19 and 2 Kings chapter 2 we read that the prophet Elijah used his mantle doing miracles. 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்திலேயும், 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்திலேயும் எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய சால்வையை பயன்படுத்தி அற்புதங்களை சாதித்ததை பார்க்க முடியும். And then we read in the life of Samson. அதை தொடர்ந்து சிம்சோனுடைய ஜீவியத்தில் படிப்போமானால், he used a donkey's jaw bone to kill thousands of Philistines. ஆயிரக்கணக்கான பிலிஸ்தீர்களை கொன்று போடுவதற்காக சிம்சோன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து பயன்படுத்துவதை பார்க்கிறோம். Now this is called diversities of operations. இதுதான் கிரியைகளிலே வித்தியாசமாய் செயல்படுவது என்று அழைக்கப்படும். It is the same spirit of the Lord that came upon them. அதே கர்த்தருடைய ஆவியானவர் தான் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். But he worked in different ways. ஆனால் வித்தியாசமான பல்வேறு நிலைகளில் அவர் கிரியை செய்தார். So can one prophet criticize another prophet because God works differently? தேவன் வித்தியாசமாய் கிரியை செய்கிறபடியினால் ஒரு தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்கதரிசியை குற்றப்படுத்தலாமா? Moses cannot look at Elijah and say, no, what you are using mental is wrong. எலியாவை பார்த்து நீர் சால்வையை பயன்படுத்துவது தவறு என்று மோசே சொல்ல முடியாது. Elijah cannot look at Moses and say, Moses, you are wrong. You have to use the mental, not the rod. மோசேயே, நீ செய்கிறது தவறு, நீர் கோலை அல்ல, நீ சால்வை தான் பயன்படுத்த வேண்டும் என்று எலியா சொல்ல முடியாது. No wonder you sin. நீ பாவம் செய்ததுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லை. Because if you had used the mental, you would have spoken to the rock instead of hitting the rock with a rod. நீர் மாத்திரம் சால்வையை பயன்படுத்தி இருந்தால் அந்த பாறையை கோலை கொண்டு அடிப்பதற்கு பதிலாக பேசியிருந்திருப்பீர். Oh, can you imagine Samson looking around and telling everybody, all you guys are wrong. You must use a donkey's jawbone. அதே நேரத்தில் சிம்சோன் எல்லாரையும் பார்த்து, நீங்க செஞ்சது எல்லாமே தப்பு, நீங்கள் கோலையும் சால்வையும் அல்ல, நீங்கள் எல்லாரும் கழுதையின் பச்சை தாடை என்பதான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்திருப்பார். My dearly respected men of God. எனக்கு மிகவும் அன்புக்குரிய மரியாதைக்குரிய தேவ மனிதர்களே, and people of God. தேவ ஜனங்களே, let's not sin with our mouth criticizing others concerning the diversities of the operations of God. தேவாதி தேவன் தம்முடைய ஊழியங்களை நடப்பிக்கிற பல்வேறு வித்தியாசமான நிலைகளை பொறுத்தமட்டில் அறியாமையினால் நாம் நம்முடைய வாயினால் வேறொருவரை குற்றப்படுத்தி பாவம் செய்ய வேண்டாம். Our God is great. நம்முடைய தேவன் மகா பெரியவர். It's a God of great creativity and diversity. மகா புதிய படைப்பாற்றலின் பல்சுவை ஆற்றல் நிறைந்த அவர் பெரிய வல்லவர். We can't tell God how to do his work. தேவன் தம்முடைய வேலையை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நாம் ஒருவருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க கூடாது. Let's humble ourselves before the Almighty God. சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி படைப்போம். So that his grace may abound in our lives. அவருடைய அளவிட முடியாத கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும்படி ஒப்புக் கொடுப்போம். This brings our study to a close today.
இது இந்நாளில் நம்முடைய வேத பாடத்துக்கு ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகிறது. சேம் டைம் வில் மீட் நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் இதே நேரம் மீண்டும் நாம் சந்திப்போம். ரிமெம்பர் திஸ் இஸ் எ ஸ்டடி. இது ஒரு வேத பாட ஆராய்ச்சி என்பதை மறந்து விடாதீர்கள். So tell all your friends and your fellow ministers of God to watch this program regularly. ஆகவே உங்கள் நண்பர்கள், உங்களுடைய உடன் ஊழியர்கள், சக தேவ ஊழியர்கள் அனைவரும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி அவர்களுக்கும் தெரிவியுங்கள். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Please send your testimonies and feedback if you're blessed by this program. Our address: Angel TV, Willivakkam, Chennai 600049, Tamil Nadu, India. Telephone number 044-405-000. Email ID: feedback@angeltv.org. இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 649, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 044-405-0000. மின்னஞ்சல் feedback@angeltv.org.